ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதில் முக்கியமாக பூனை வளர்க்குறவங்க எந்தெந்த சுகாதார முறைகளை ஃபாலோ பண்ணணும், அதனால் அவங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். நாம பூனை வளர்க்கக்குள்ள முதல்ல அதை வீட்டிற்கு உள்ளே வச்சு வளர்க்குறோமா, இல்லை வெளியே தங்குற மாதிரி ஒரு செட்டப் செய்து கொடுத்து வளர்க்குறோமா, இல்லை உள்ளேயும் இருக்கும் வெளியேயும் போயிட்டு வர்ற மாதிரி வளர்க்குறோமான்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. உள்ளேயே வளர்த்தா அதுக்கு வீடு மட்டும்தான் உலகம் மாதிரி தெரியும். வெளியவே வச்சு வளர்த்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் அதுங்க உள்ள ஓடி வரதான் செய்யும். அதனால எப்பவுமே உள்ளேயும் வெளியேயும் இருந்து அதுங்க வளரக்குள்ள அதுங்களுக்கும் வெளி உலகம் தெரியும், நமக்கும் அது நல்லது. அதனால அதை வீட்டிற்குள்ளேயே அடைச்சி வைக்காம இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேட்ஸா வளர்க்கறது நல்லது. இரண்டாவது விஷயம், நாம பூனை வளர்க்கக்குள்ள நமக்கு எந்த விதமான ஹெல்த் பாதிப்பும் இல்லாம இருக்கணும்னா பூனைகளுக்கென்றே வீட்டில் ஒரு தனி இடம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அதாவது அது தங்கறதுக்கும் தூங்கறதுக்கும் ஒரு இடம் இருக்கணும். ஒரு சின்ன ரூம் அதுக்குன்னு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நாம அதிகம் நடமாடாத ஒரு இடத்துல அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி ஒரு சின்ன மெத்த மாதிரி போட்டு வைக்கலாம். ஆனா அந்த இடம் நாம தூங்குற பெட்ரூமா இருக்கக்கூடாது. அது நம்ம வீட்டுல எங்க வேணும்னாலும் உலா வரட்டும், ஆனால் பெட்ரூம்ல மட்டும் சேர்க்க வேணாம். ஏன்னா அதனுடைய முடிகள் உதிர்ந்து நம்ம படுக்கையில விழ சான்ஸ் இருக்கு. அந்த முடிகள் நாம ஃபேன் போட்டு தூங்கக்குள்ள பறந்து வந்து நம்ம சுவாசத்துல போகலாம். அதனால ஏற்கனவே நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் பாதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்க்கலாம். பூனைகள் கிட்ட இருந்து பூறு வாங்காமலும் கடி வாங்காமலும் நம்மள நாம பாத்துக்கணும். அதுக்கு நாம பூனையை என்ன செய்யணும், எதுவுமே செய்யாம இருந்தாலே போதும், அது நம்மள பூரவோ கடிக்கவோ செய்யாது. வேணும்னே அதுகிட்ட போய் அதை இறண்டி அதுகிட்ட அடியும் கீறலும் கடியும் வாங்கறதுனால நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும். பூனைகளுக்கு அந்தந்த காலகட்டத்தில் போட வேண்டிய வேக்சின்ஸை போட்டுட்டோம்னா அதுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. நேர நேரத்திற்கு உணவு வைத்து விட்டு நாம அமைதியா இருந்தா அதுவும் நம்மளை கடிக்காது பூராது. அமைதியா அதனுடைய வேலையை அது பார்த்துட்டு போயிடும். என்ன வேலைன்னு கேக்குறீங்களா? தூங்குற வேலை தான். சப்போஸ் நம்மள அது ரத்தம் வர்ற மாதிரி பூரி கடித்து வைத்து விட்டது அப்படின்னா டாக்டர்கிட்ட உடனே போய் காட்டி நாம ஊசி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நான்காவது விஷயம், அதை குளிக்க வைப்பது. பூனைகள் தன் உடம்பை நாக்கால் நக்கி நக்கி எப்பவுமே சுத்தமாக தான் வச்சிருக்கும். ஆனாலும் நமக்கு அதை குளிக்க வைத்தால் நல்லது என்று சில சமயம் தோன்றும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம கைகளில் சாஃப்டான கிளவுஸை போட்டுக்கிட்டு அதை மாதம் ஒரு முறை ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கலாம். இப்படி கிளவுஸ் போட்டுக்கிட்டு குளிக்க வைக்கிறதுனால அது பூரணா கூட நமக்கு பாதிப்பு வராது. அப்புறமா நம்ம ஒரு காட்டன் டவல்ல நல்லா தொடச்சிட்டு ட்ரையர் இருந்தா அதை போட்டு காய வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா அதை வெயிலில் விட்டுறலாம். அது நல்லா தன் உடம்பை நக்கி நக்கி காய வச்சிக்கும். ஐந்தாவது விஷயம், பூனைகளுக்கு எப்பவுமே முடி கொட்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு நாம அதனுடைய முடிகளை சீப்பு வைத்து நல்லா சீவி விடணும். நெருக்கமான பல் கொண்ட சீப்புனால இப்படி சீவறதுனால ரொம்ப வீக்கா இருக்கிற முடியெல்லாம் அந்த சீப்புலேயே வந்துடும். மேலும் அதுக்கு குடிக்க அதிகமா தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது அதிகமா தண்ணி குடிச்சா அதனுடைய முடி அதிகமா கொட்டாது. மேலும் அது இருக்கிற இடத்த அப்பப்ப நல்லா சுத்தம் பண்ணி நீட்டா வச்சுக்கணும். ஆறாவது விஷயம், அது யூரின் மோஷன் போறதுக்கு அதை கரெக்டா பழக்கி வைக்கணும். அது முடிந்த அளவு வெளியே போயிட்டு வந்துட்டா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு லிட்டர் பாக்ஸ் வாங்கி அதுல போற மாதிரி அதை பழக்கி வைக்கணும். வீட்டின் மூளை முடுக்குகள்ல எல்லாம் யூரின் மோஷன் போக விடக்கூடாது. அதனால நமக்கு நோய் பாதிப்பு ஏற்படும். நம்ம வீட்டுல நாம செல்லப்பிராணிகளை வளர்க்கும் போது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வளர்க்கறது நமக்கும் நல்லது, அந்த செல்லப்பிராணிகளுக்கும் நல்லது. என்ன வியூவர், செல்லப்பிராணிகளை வளர்க்கும் போது
நீங்க எந்த மாதிரியான சுகாதார முறைகளை மேற்கொண்டு வர்றீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.